ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான முட்டை பெப்பர் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி 10 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து உடச்சி பவுலில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த ஒயிட்டும் எல்லோவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு விஸ்க் இல்லைனா ஸ்பூனை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்டே நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 4 காஞ்ச மிளகாய் நம்ம குட்டி குட்டியாக கிள்ளி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்துட்டு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி காஞ்ச மிளகாய் தான் போட்டிருக்கேன். ஸோ அதோடு பார்த்திங்கன்னா 10 முட்டைக்கு 3 பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா நம்ம குட்டி குட்டியாக நறுக்கிட்டு நம்ம வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌனில் வரும் பார்த்திங்களா, அது வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கி எடுக்கணும். நல்லா சாஃப்டாக கோல்டன் ப்ரௌனில் வரும்ல, அது வரைக்கும் நம்ம வந்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்னும் கூட சீக்கிரமாக நம்மளுக்கு வந்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கும். உப்பு போட்டுட்டு நல்லா நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து வதக்குங்க. ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல கோல்டன் ப்ரௌனில் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டை நம்ம உடச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக நம்ம வந்துட்டு முட்டையை வந்து ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெல்லமாக அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா லிக்விடாக தான் இருக்கும். ஸோ கை விடாமல் கிண்டுங்க. போக போக பார்த்திங்கன்னா வந்துட்டு அடி பிடிக்கும். அதனால் வந்து நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அப்படியே கெட்டியாகும். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து கெட்டி ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. முட்டை பார்த்திங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஆகி நல்லா சுருண்டு வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு முட்டை நல்லா சுருண்டு அந்த ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ சூப்பராக உங்களுக்கு நம்ம முட்டை நல்லா சுருண்டு நல்லா வந்து பொரியல் மாதிரி வந்துருச்சு பாருங்கள்.
ஸோ இப்படி தான் வரணும். இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்ட நம்ம பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம், நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பெப்பர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பெப்பர் பவுடர் போட்டதுக்கப்புறம் நல்லா நம்ம வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து கொத்தமல்லி நறுக்கி மேலே போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ சூப்பரான முட்டை பெப்பர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரசம், சாம்பார் இல்லைன்னா சப்பாத்தியில் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் காரம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புரிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.